இன்னைக்கு நாம பார்க்க போற புனிதர் யுலாலியா. இவங்க ஸ்பெயின் நாட்டில் 304 ஆண்டையொட்டி பிறந்தாங்க. லோக்கியசின் என்ற பேரரசன் கிறிஸ்துவங்களை துன்புறுத்தி வந்தான். அரசன் யுலாலியாவை நோக்கி, தெய்வங்களுக்கு பழியிட்டு உன்னை சாவிலிருந்து காப்பாற்றிக்கொள்ன்னு சொன்னான். யுலாலியாவோ, நான் கிறிஸ்துவர், நீர் சொன்னதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. என் உடல் மீது உனக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் என் ஆன்மாவோ கடவுளுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. அதிகாரி இவங்களை சந்தை கூடும் இடத்திற்கு இழுத்து கொண்டு போய் தடிகளால் அடிக்க சொன்னாங்க. நெருப்பில் எரிக்கவும் உத்தரவிட்டாங்க. இவர்களது தைரியத்தை கண்டு அநேக அவிவிசுவாசிகள் மனம் திரும்பினாங்க. இப்போ நம்ம புனித யுலாலியாவை பற்றி பார்த்தோம். இப்போ இவங்க மூலமாக ஆண்டவரிடம் ஜெபம் செய்யலாம். புனித யுலாலியாவே, பரிதவிப்போருக்கும் கருணை காட்டிய புனிதரே, எளியவருக்கு துணை புரிந்த சீலரே, நோயாளிகளை குணப்படுத்தி குணவாளனே, துன்புற்றோருக்கு ஆறுதல் தந்த தயாளனே, துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் என் மன்றாற்றுக்கு செவிசாய்த்தள்ளும், நீர் விண்ணகத்தில் வல்லமையுள்ளவர் என்பதால் உங்கள் உதவியை நாடி நிற்கிறேன். கருணையில் சிறந்த அன்பரே, என்னை ஆட்டி படிக்கும் துன்பங்களிலிருந்தும் இக்கட்டிகளிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் விடுபடவும் நோயிலிருந்து குணம் பெறவும் எனக்காக மன்றாடியல்லும். இறைவனின் சித்தமானால் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதியையும் ஆற்றலையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவனை புகழ்ந்து நன்றி கூறவும் அவரை மகிமைப்படுத்தவும் துணை புரிவீராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.